இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுக்குடி, அதாவது தமிழில் வந்து இதை கோதுமாவை மைசூர் பாக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கப்பு கோதுமாவு, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு நெய், இந்த மூணே மூணு திங்ஸ் தான். இதை வச்சு ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துருக்கோம்னா ஒரு கப்பு வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து இதை நல்லா நம்ம பொடிச்சு இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுக்கிட்டோம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்தாலும் பரவாயில்ல, சாதாரண கடாய் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு கப்பு நெய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் அரை கப்பு நெய் இப்போ போடணும். பாருங்களா, அரை கப்பு நெய் போட்டாச்சு, நெய் உருகிடுச்சு. அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டு நம்ம இதில் நல்லா வறுக்கணும். நல்லா கைவிடாம நல்ல ஒரு மாதிரி ரெட்டா வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். இதுக்கு பேர் வந்து ஹிந்தியில வந்து சுக்குடின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து தமிழ்ல கோதுமை மாவு மைசூர் பாக்குன்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து குளிர் காலத்துல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, நெய் எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இப்படிதான் லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்தோன்னா அது கெட்டியெல்லாம் இதாகிடும், உடஞ்சி மாவு மாதிரி வந்துடும். அதுக்கு முன்னாடி இது வறுக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில், எந்த பிளேட்டில் நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லா நெய் போட்டு தடவி எடுத்து வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சு வருங்க, ஃபுல்லாக வச்சாதீங்க, ஒரு சைடு அப்புறம் இதாகிடும். இது நல்லா ஈவனாக எல்லா சைடும் நல்லா ரெட்டாக வரணும். இதுக்கு மினி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்துட்ருக்கு, நல்லா கோதுமை சுமல் வரும் அந்த டைத்தில் இது பண்ணணும். இது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும், நல்லா பார்த்தீங்களா, முதல்ல ரொம்ப கட்டி இருந்தது இப்போ கட்டி குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் திரும்பி இது நல்லா வறுத்துட்டே இருக்கிறப்போ அந்த கட்டிலாம் நமக்கு தட்டுப்புற இதாகாது. நான் வறுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா ஸ்மெல் வருது, கோதுமாவும் நெய்யும் கலந்து இந்த கட்டியெல்லாம் நமக்கு உடஞ்சி இப்போ நல்லா இருக்குது. மாவும் வந்து உள்ள லைட் ப்ரௌனாக இருக்குது, ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி லைட்டு ப்ரௌனாக இருந்தால் போதும். இதில் நம்மவும் நிறைய நெய் போட்டிருக்கோம், வெல்லம், இதெல்லாம் குளிர் காலத்தில் குழந்தைங்களுக்கு நம்மெல்லாம் சாப்பிட்டா இடுப்பு வலி கை கால் வலி இந்த நெய் இருக்கிறதுனால குளிருக்கு, அதுக்கும் உடம்பெல்லாம் ட்ரை ஆகி ஒரு மாதிரி அரிப்பு வரும் இல்லையா, அந்த அரிப்புலாம் வராது, உடம்புக்கு நெய் தேவை. இப்போ நம்ம இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்க காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு அதில் ஊற்றிக்கலாம். வடிகட்டிக்கோங்க, வெள்ளைப்பாகில் ஏதாவது மண் இருந்தாலும் இதாகிடும். பாருங்கள், வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம இது மாதிரி நல்லா கிண்டணும். இந்த டயத்தில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற அந்த இது இருக்கு நெய் இருக்கு இல்லைங்களா, அந்த அரை கப்பு நெய் ஊற்றணும். பாருங்கள், நம்ம அரை கப்பு இவ தான் முதல்ல ஊற்றி வறுத்தோம், மிச்சம் உள்ள அரை கப்பு நெய் இதில் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நெய்யெல்லாம் அது உரிகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். வெள்ளைப்பாகு ஊற்றுனே கையை விட்டுறக்கூடாது, நல்லா கிண்டணும். பாருங்கள், இந்த நெய்யெல்லாம் நமக்கு நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெய் போட்டு தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி கெட்டியானே நம்ம நல்லா நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கை கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் கை வச்சு அமைக்கலாம், சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லா வந்து தட்டி விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நான் தட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா தட்டியாச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
பீஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவு, மைசூர் பாக்கு, சுக்கடின்னு கூட சொல்லலாம். இதில் கீ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்குன்னா இப்போ குளிர்காலத்தில் கீ வந்து ரொம்ப உடம்புக்கு சேர்த்துக்கணும், அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு கீ ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு கப்புக்கு பதில் நீங்கள் அரை கப்பு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம செஞ்சு நெய்வேத்தியத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஸ்வீட்டு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பேன் இருந்தால் என்னுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.